அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதித்ய வாஸ்து, அதாவது பரிகாரம் இல்லாத வாஸ்து. இது ஏன் பரிகாரம் இல்லாத வாஸ்து அப்படின்னா, இன்றைக்கி அவசர உலகத்தில் வீட்டில் குறை இருந்தது அப்படின்னா, வீட்டை உடைக்காமல், அதாவது ஒரு செங்கலை கூட உடைக்காமல், ஒரு செங்கலை கூட நகர்த்தி வைக்காமல், எந்தவித ஆல்ட்ரேஷனும் இல்லாமல், எப்பேற்பட்ட தவறான வீடாக இருந்தாலும் எதையுமே கை வைக்காமல் வீட்டை சுற்றி செம்பு கம்பி பதிக்கிறது, இல்லை நாலு மூலையில் பிரமிடு வைக்கிறது, இல்லை செம்பு ராடு எந்த மூலை பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மூலையில் வைக்கிறது, அப்புறம் தெருக்குத்துக்கு விநாயகர் வைக்கிறது, வேல் வழிபாடு வைக்கிறது, இந்த மாதிரி அது பரிகாரத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டுருக்குது. மக்களும் அதை நம்பி பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது என்னென்னா, பில்டிங்கை நம்ம எதுவுமே உடைக்க வேண்டியது இல்லை, இதை பண்ணுன்னா நமக்கு ரெடி ஆகிடும் அப்படிங்கிற அவங்களுக்கும் ஒரு ஆசை தான். இது மனிதனோட இயல்பு, நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் இதை சிந்திச்சு பார்க்கணும். அதாவது ஒரு தவறான அமைப்புள்ள வீடு தவறான பழங்களை கொடுக்கும்போது, அதே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இது பரிகாரம் மட்டும் பண்ணுனா எப்படி அது நல்ல விதமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த பரிகாரங்கிறது நமக்கு ஒரு திருப்திப்படுத்துகிற வேலை தானே ஒழிய, அதனால் முழுமையான பலனை நீங்கள் பார்க்கவே முடியாது. இது தவறான வீடு என்னென்னலாம் பண்ணோம், அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க அந்த தவறான வீடு சொல்கிறீங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. பண விஷயத்தில் எல்லாருமே எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய பணக்காரன் இருக்கிறாங்க இவங்க தான், அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய, அந்த குடும்பத்தில் போய் பார்த்தா தான் தெரியாங்க என்ன நடக்குது, அவங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது, அந்த குழந்தைங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அந்த குழந்தை கல்யாணம் ஆச்சா குழந்தை இல்லையா, இந்த மாதிரி எத்தனையோ உடல் உபாதைகள், ஊனம், இயற்கையான ஊனம், மன வளர்ச்சி உண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நம்ம வந்து வெளியே மட்டும் பார்த்துட்டு அவங்க பணக்காரராக இருக்கிறாங்க. நீ பணத்தை வச்சுட்டு ஒரு ஊனத்தை, இயற்கையான ஊனத்தை ரெடி பண்ண முடியுமா, ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தையை ரெடி பண்ண முடியுமா, ஒரு குழந்தை இல்லாத விஷயத்தை பணத்தை கொடுத்த உடனே வர வைக்க முடியுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஒரு கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் வந்து சரியாக இல்லை, இல்லை மனைவி வீட்டு போட்டு இன்னொரு பக்கம் போகிறது, இல்லை மனைவி தவறான ஒரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இதையெல்லாம் வந்து நீங்கள் பணத்தை கொடுத்து ஒரே நாளில் மாற்றிட முடியாது. அப்போக்கு பணம் மட்டுமே வெற்றிங்கிறத முதல்ல மறந்துடுங்க. ஒரு குடும்பங்கிறது நல்லபடியாக கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவும், அந்த குழந்தை குட்டிகளோட அப்பா அம்மாவோட அந்யோன்யமாக இருக்கிறது தான் ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை அப்படிங்கிறது. அதுதான் ஒரு நல்ல வாழ்ந்த கொண்டான அடையாளம். அதை விட்டு போட்டு பணத்தை நிறைய சேர்த்து வச்சு அப்படிங்க ஒன்றும் ஆயிரப்படுறதில்லை. அதனால் இந்த மாதிரி தவறுகள், தவறான வீடு தவறான பலன்களை கொடுக்கும். அது என்னென்ன பலன்கள், அதாவது இயற்கை மரணம், சளி, காய்ச்சல், இருமல், இதெல்லாம் எந்த வீடாக இருந்தாலும் வரத்தை செய்யும். அப்போ தவறான வீடு என்ன பண்ணும் அப்படின்னா, விபத்து நடக்கிறது, பெரிய நோய், கிட்னி ப்ராப்ளம், கேன்சர், இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் விபத்து மூலிமா, கால் ஊனம், கை ஊனம், மூளையில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. கர்ப்பப்பை புற்றுநோய், ஆணுக்கு விந்தணுக்கள் குறைபாடு, கள்ளக்காதல், கள்ளத்தொடர்பு, காதல், இது எல்லாமே இருக்குது. ஒரு வீட்டுக்கு உறவினர்கள் வராதது கூட இதுக்கு காரணம் இருக்குது. ஒரு மனிதன், அதாவது ஒரு குடும்பத்தில் நீ பார்த்துருக்கலாம், ஒரு அஞ்சு அண்ணன் இருக்காங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் அவனால் ஒன்றும் பெருசாக செயல்பட முடியாது. மற்ற நாலு பேர் நல்லா இருப்பாங்க, அந்த ஒருத்தர் மட்டும் செயலிலிருந்துனா அவரால் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அப்போ அந்த வீடு அந்த அவருக்கு உண்டான பாதிப்பை அது கொடுத்துருச்சு. அப்போ அந்த பாதிப்பு மற்ற நாலு பேர்த்தை நல்லபடியாக வாழ்த்தும், வளர வைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. வெறும் நாலு செவுத்தை மட்டும் பார்த்துட்டு, நாலு மூளையை பார்த்துட்டு தவறு அது தவறு சொல்கிறேங்கிறது விஷயமே இல்லை. இது வீட்டுக்குள்ளே பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது, வீட்டுக்கு வெளியே நிறைய விஷயம் இருக்குது. ஒரு வாஸ்துங்கிறது சும்மா நாலு மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்கே ஒப்பிக்க முடியாது, அங்கே தப்பு ரைட்டுங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிச்சிடலாம் பட் சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது. அப்போது இது வந்து ஒரு வீடு செங்கல் மூலமா பிரச்சனை வருதுன்னா, அந்த செங்கலை மாற்றி வைக்கணும், இல்லை செங்கலை எடுக்கணும், இல்லை செங்கலை புதுசாக வைக்கணும்.
இது வச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இது வந்து நம்மளால் முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற போது இறைவனை நாட வேண்டியதாக இருக்குது. இறைவனை நாடணும் அப்படின்னா அதுக்குண்டான வாய்ப்பை கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒருத்தர் மூலமா கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். இது மட்டும்தான் ஒரு பரிகாரம். மற்றபடி பரிகார பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நண்பர்களே, வீடு தவறாக இருந்துன்னா ஒன்று வீட்டை பார்த்து ரெடி பண்ணுங்கள். முடியலையா, கடவுளிடம் சரணாகதி அடைஞ்சிருங்க. கண்டிப்பாக கடவுள் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அந்த மாற்றத்தை கொடுக்கும்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நோக்கி நகருங்க. கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.